இந்த மாதிரி பைக்கில் ஸ்பீடாமீட்டர் ஓடலனா அது எப்படி ரொம்பவே ஈஸியாக சரி பண்ணுறேன்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நான் இந்த வண்டியை ஓட்டுறேன், ஸ்பீடாமீட்டர் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த முள்ளும் சுற்றலாம் அதே மாதிரி கிலோமீட்டரும் கூடலை. இந்த மாதிரி ஸ்பீடாமீட்டர் ஓடாமல் போகிறது மேக்ஸிமம் ஒரு மூணு காரணங்களால தான் ஓடாமல் போகும். அது என்னென்னா இந்த ஸ்பீடாமீட்டர் ரிப்பேராக இருந்தாலும் ஓடாது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து இந்த வீலில் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும், இதில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் ஓடாது. அப்படி இல்லைன்னா இந்த கேபிள் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பினியான் சொல்லி ஒரு செட்டப் இருக்கும், அந்த செட்டப் ஃபால்ட்டாக இருந்தாலும் ஓடாது. இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டை வச்சு ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா மேலே ஸ்பீடாமீட்டர்லேருந்து வர கேபிள் மாற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும், அதில் ஒரு சின்ன ஒரு புஸ்லாக் இருக்கும், அது இந்த மாதிரி அமுக்கிக்கிட்டு இந்த கேபிள் அப்படி வெளியில் எடுத்திங்கன்னா இந்த கேபிள் மட்டும் தனியாக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம கேபிளை கலட்டினா இந்த ஹோலை நீங்களே பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைக்குள்ளே இந்த டெஸ்ட்டை உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி டெஸ்டரை உள்ளே விட்டதுக்கப்புறம் உங்கள் வண்டியோட வீலை நீங்கள் சுற்றணும். அப்படி வீலை நீங்கள் சுற்றும்போது இந்த டெஸ்டர் சேர்ந்து சுற்றிச்சுனா உள்ளே இருக்க பினியானில் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை நீங்கள் வீலை சுற்றும்போது இந்த டெஸ்டர் சுற்றலைனா உள்ளே இருக்க பினியானில் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம வீலை சுற்றி நாம் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டெஸ்டர் வச்சு வீலை சுற்றும்போது டெஸ்டர் நல்லா சுற்றுது, அதனால் இந்த பகுதியில் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதனால் இந்த பகுதியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிட்டு, அடுத்ததாக இந்த கேபிளில் ஃபால்ட்டாக அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பீடாமீட்டரில் ஃபால்ட்டாக அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஆல்ரெடி இந்த பகுதியிலேருந்து ரிமூவ் பண்ண இந்த ஸ்பீடாமீட்டர் கேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியை நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டதுக்கப்புறம் இந்த கம்பியை இந்த மாதிரி சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடாமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த முள்ளு சுற்றணும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு சுற்றலாம். இப்போ நீங்கள் ஸ்பீடாமீட்டர் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி நினைப்பீங்க, ஆனால் கேபிள் ஃபால்ட் இருந்தால் கூட மீட்டர் சுற்றாது. இந்த கேபிள் தான் ஃபால்ட்டாக அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கேபிளுக்குள்ளே இருக்கிற இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வெளியில் உரியிருங்க. இந்த கம்பியோட ரெண்டு முனிகளும் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கணும், ஆனால் இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு முனி தான் கட்டமாக இருக்குது, இன்னொரு ஒரு முனி பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்குது. அதாவது மேல் பகுதி இந்த பகுதியில் உள்ளது உடஞ்சி போயிருக்குது, இதனாலேயே இந்த கேபிள் ஃபால்ட் அப்படிங்கிறது உறுதியாகிட்டு. அதனால் நம்ம இந்த வண்டி மாடலுக்குரிய புது கேபிள் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா எல்லா பைக் ஸ்பேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும், இதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேபிளை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டரோட கீழ் பகுதிக்கு நம்ம போகணும். அதுக்காக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃப்ரண்டேஜை நம்ம கழட்டணும். கழட்டுறதுக்கு மொத்தமாக ஒரு மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த மூணு ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும். இப்போ இந்த ஸ்பீடாமீட்டர் கேபிளோட இன்னொரு ஒரு முனை பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டரில் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும், இதை எப்படி கையில் லூஸ் பண்ணிங்கனால கையில் வந்துடும். இப்போ இந்த பழைய கேபிளில் உள்ள கம்பியோட உடஞ்ச பகுதி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டரில் மாட்டிட்டு இருக்கதை உங்களால் பார்க்க முடியாது, அது அப்படி உருவினீங்கன்னா கையில் வந்துடும். இப்போ நம்மகிட்ட கூட இந்த புது கேபிளை இதில் மாட்டி இதோட அவுட்புட்டை நாம் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சூப்பராக நம்ம மாட்டிட்டோம். இப்போ நம்ம வண்டியை ஓட்டி ஸ்பீடாமீட்டர் எப்படி ஓடுது அப்படிங்கிறத லைவாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் வண்டியோட கிலோமீட்டரும் பழையபடி அருமையாக கொடுது, அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறதும் சூப்பராக காட்டுது.